காதல் இல்லாம லைஃப் வேஸ்ட் இல்ல. என்ன இவ்வளவு நேரத்தோட இப்ப கிளாஸ் அதிகமா வருது அந்த பாசிட்டிவ் அந்த மாதிரி மா சொல்லுங்க. அது ஒண்ணு, அது ஒண்ணுதான் வந்து சரி ஓகே. வலியும் காதலும் இல்லாம ஒரு உலகமே கிடையாது. ரொம்ப பட்டிருக்காப்ல யாரோ. அது ரெண்டு மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கோம்னு காமிக்கிறது. மத்தபடி நம்ம ஜாம்பி மாதிரி தான் சுத்திட்டு இருப்போம். வலி வந்தாதான் தெரியும் நமக்கு உடல் இருக்கு, அதுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு. அந்த மாதிரி காதல் வந்தாதான் அதோடைய உணர்வு நமக்கு தெரியும். அது இல்லாம நம்ம இருக்கிறதே வேஸ்ட் தான். அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. அது வந்தனுடைய விளைவுதான் என்னுடைய கல்யாணம், என்னுடைய குழந்தைங்க எல்லாமே. ஸோ அது வந்து நான் ரொம்ப பிளெஸ்ட். அப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு அமையறதுக்கு என் காதல் மனைவி ஆர்த்தி கூட நான் சந்தோஷமா இருக்கேன். ஸ்கூல்ல கேட்டீங்கன்னா டீச்சர் மேல கூட வந்திருக்குது. ஆனா அது ஒரு தலை காதல், நம்ம வேற வழி கிடையாது. அவங்க நினைச்சுப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும் இந்த பையன் நம்மளை ஒரு காதலோட பாக்குறான் அப்படின்னு. ஆனா வளர்ந்த வளர்ந்த அப்புறம் அவனே சரியாயிடுவான் பாவம் அப்படின்னு. வேற யாருக்கிட்டயா மாட்டட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க அவங்க. சோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஒரு ஏழாம் கிளாஸ்ல ஒரு லவ் வந்திருக்கு. ஏழாம் கிளாஸ்ல டீச்சர் சார், டீச்சர் இல்லம்மா. அது வந்து அது கான்ஸ்டன்ட்டா ஸ்கூல் ஃபுல்லா இருந்துச்சு. சார் வாட் டு யூ மீன்? ஓகே நான் அப்படியே புரிஞ்சுக்கிறேன். ஸ்கூல் ஃபுல்லா உங்களுக்கு தெரியாதுமா? பாய்ஸ்க்கு தெரியும். அதுதான் அதுதான் சார் பசங்கள். ஒரு பையனோட மனசு பையனுக்கு அப்படியேன்ற மாதிரி. ஓகே. உங்களுக்கு எல்லாம் பிடி மாஸ்டர் பார்த்தா வெறுப்பு தான் வரும், ட்ரில் எடுக்கறாரே அப்படினு சொல்லிட்டு. எங்களுக்கு அப்படி இல்ல. சோ ஏழாம் கிளாஸ் லவ் வந்து ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கு. அந்த அந்த ஒரு உணர்வா ஞாபகம் இருக்கு. நல்லா இருக்கேன் இந்த ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. ஆமா அதுதான். வேற அப்படி நீ கேட்ட கேள்விக்கு இருக்கு அப்படின்ற அந்த ஃபீல் இருந்திருக்குன்றது வந்து வந்திருக்கு. ஒரு விஷயங்கள் நடந்துருக்கு. ஜெனரலா அந்த ஸ்கூல் இல்ல காலேஜஸ்லாம் வந்துட்டு நம்ம அந்த இந்த படத்துல வரோம் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துல வர்ற மாதிரி கூட நாலு கேர்ள்ஸ் சுத்தி இருக்க மாதிரி ஒரு சாக்லேட் பாயா நீங்க இருந்தீங்களா? இல்ல நாலு பசங்களோட சுத்தி இருக்க இந்த ரக்கட் பாய்ஸ் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கேரக்டர் இருந்தீங்க? பையன் நல்லா இருக்கானே அப்படி பாப்பாங்க.